உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த கடக ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. சனி பகவானுடைய வக்ரம் என்று சொன்னால் அவர் மகர ராசியில தாங்க இருக்காரு, இது பெயர்ச்சி கிடையாது. சனி பகவான் தன்னுடைய முன்னோக்கிய பயணத்திலிருந்து கொஞ்சம் ரிவேர்ஸ்ல பின்னோக்கிய பயணமாக மேற்கொள்கிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகம் அசைந்து கொடுத்தாலும் அதற்கான பலன்கள் மாறுபடும் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். வக்ரகதினா என்ன சாமி? சரி, ஒரு ஒரு வண்டி முன்னாடி ஒரு கார் வந்து நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம். எந்த விதமா நமக்கு பார்வை முழுவதும் கவனம் முழுவதும் முன்னோக்கியமன்றதாகவே இருக்கும். அதே காரு ரொம்ப அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு ரிவேர்ஸ் கியர் போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு நடந்து போறவங்களை விட ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் பண்ண முடியும். ஆனாலும் நமக்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை. லெப்ட்ல ஒருத்தர் பார்த்து சொல்லணும், ரைட்ல ஒருத்தர் பார்த்து சொல்லணும், பின்னாடி ஒருத்தர் வாங்கணும்னு கூப்பிடணும், முன்னாடி பார்க்கணும், சுத்தி கவனிக்கணும். அப்போ எப்ப வந்து பின்னோக்கிய பயணம் மேற்கொள்றதோ ஒரு கிரகம், அந்த சமயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை என்பதை தான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உணர்த்துகிறது. இது எப்ப நடக்குது? 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய ஏறக்குறைய மே மாதம் 12ல் இருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முடிய 136 நாட்கள் 136 டேஸ் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. இதுக்கு முன்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடகராசினியர்களே. யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, எனக்கு எப்படி தெரிஞ்ச சனின்னு போட்டு கீழே வந்து பிராக்கெட்ல வா அப்படின்னு போட்டிருக்கும். யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த ஜாதகருக்கு எல்லாம் நற்பலன்கள் ஏற்படும். என் ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம்னு இருக்கு சாமி, அப்போ உங்களுக்கு இந்த 136 நாட்கள் ஏறக்குரிய 4 மாதங்களில் அல்லது ஏறக்குரிய 4.5 மாசத்துல நிச்சயமா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. கடன் சுமைகளா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், தொழில் போட்டிகளா இருக்கலாம், வீடு கட்டி முடிக்க முடியாத ஒரு வீடா இருக்கலாம், இல்ல ஓபன் பண்ண முடியாத ஒரு கடையாக இருக்கலாம், ஃபண்டு டிமாண்டா இருக்கலாம், எனி ஒன் ப்ராப்ளம், பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், ஆரோக்கிய குறைவுகள், ஆபரேஷன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், நீண்ட நெடிய நோய்களாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து முடிவுக்கு வரக்கூடிய அல்லது வந்து சரியாகக்கூடிய நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். யாருக்கு? உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம் என்று எழுதப்பட்டிருந்தால். சரி, அப்படி இல்லை, நார்மலா தான் சாமி எனக்கு, அப்போ கீழ்காணும் பலன்கள் உங்களுக்கு நடைபெறும். இது நாள் வரையில் கடகராசி என்பர்களே, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் பாவத்தை நோக்கிய பயணம். 6 என்று சொன்னாலே ரோகருண சத்ரு. பொதுவாக கடகராசி என்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீண்ட நெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அத பண மெயினா வந்து கடன் பிரச்சனை, மெயினா வந்து ஃபண்ட் டிமாண்ட், பண பிரச்சனை, பண தட்டுப்பாடு, இந்த 2 விஷயத்துல தான் கடகராசி நபர்கள் ரொம்ப சிரமப்பட்டு கரை நீந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்பதான் ஏதோ பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 6 மாசம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அதுக்குள்ள இந்த மாதிரி சனி பகவானுடைய வக்ரம் 6ஆம் பாவத்தை நோக்கிய பயணமாக இருப்பதனாலே கடகராசி நபர்களே, உங்களுடைய செய்தொழிலில் கவனம் தேவை என்பதை இது உணர்த்துகிறது. பொதுவாக கடகராசினியர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசினியர்களுக்கான குடானக்கூடிய கடகராசினியர்களுக்கான பொதுவான பலன் இதுவாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது உங்களுக்கு பொருந்துமா என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுடைய துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த 6ஆம் பாவத்தை நோக்கி வரக்கூடிய சனி பகவானால் கடகராசி என்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான்,
மெயினா கடன் சுமைகள் இருக்கு சாமி, என்னுடைய தொழில என்னுடைய எனக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு சாமி, இந்த குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல நீண்ட நாட்களாக வம்பு வழக்கு இருக்குது, கோர்ட்ல கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு, அல்ல ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் கடகராசிக்கு ஏற்படுத்தி தருகிறது. தொழில்துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கடை வச்சிருக்கிறவங்க சரிதான், ஒரு ஆபீஸா இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரிதான், பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் சரிதான், சுய தொழிலாக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே தொழிலில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். செய் தொழிலில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும், நீண்ட நெடுநேரம் உழைக்க வேண்டியது இருக்கும். அதே போல தேவையில்லாத உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, உங்களுடைய சமுதாயம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய நண்பரோ பார்ட்னரோ அல்லது உங்களுடைய பையரோ உங்களுக்கு வேலை தரக்கூடியவங்களோ ஓனரோ இவர்களிடத்துல பகைத்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. புரியுதுங்களா? தொழில் செய்யக்கூடியவர்கள், வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது தனிநபரையோ யாரையுமே பகச்சுக்காம இருக்கிறது சிறப்பை தரும். கடகராசி நேயர்களே, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? தொழிலை பொறுத்தவரையிலும் மந்தமான கொஞ்சம் நார்மலான பிசினஸ் இருக்கும் கடகராசி நேயர்களே. அதே போல வருமானங்கள், ஃபண்டு டிமாண்ட், பணத்தட்டுப்பாடுகள் இவையெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல புதிய கடன் வாங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இந்த கடன் வாங்கும் போது உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அது என்னன்றதை பார்த்து கொஞ்சம் அதுக்கு தகுதிக்கு ஏற்பாற்போல நீங்கள் கடன் வாங்குவது சிறப்பு. கடகராசி நேயர்களே, அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட, சின்ன சின்ன மனக்கசப்புகள் கூட மிகப்பெரிய மன கிளேசமாக மாறுவதற்கு, ஒரு மன வருத்தத்தையோ ஒரு வைராக்கியத்தையோ அதுவே ஒரு பிரிவு ஏற்படுத்துவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல ரொம்ப நாள் எனக்கு இவர் இப்படி தெரியவே தெரியாத சாமி இவர் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் மனைவியோ கணவனோ அந்த மாதிரி மிஸ்டேக்கில் கூட கொஞ்சம் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில், வக்ரகதிகள் காலத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமை மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஆனாலும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதே போல அரசியல் எப்படி இருக்கும்? குறிப்பாக அரசியலை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் கடகராசிக்கு நன்மையை செய்கிறது. உங்களுக்கு வீண் விரயங்கள் இருக்கும், அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். உங்கள் பதவிக்காகவோ போஸ்டிங்காகவோ ஏதேனும் வீண் கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும், ஆனாலுமே கூட நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசியலை சார்ந்த கடகராசி நேயர்களே. அதே போல சினிமா துறை எப்படி இருக்கும்? சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அதிக அக்கறையுடனும் கவனமாகவும் தொழிலில் ரொம்ப ஈடுபாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆமாங்க, நீங்க செய்ய உங்களுடைய வேலை நேரம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய ஒர்க், அந்த உங்களுடைய தொழில் வந்து அதிகமான நேரம் வந்து நீங்க உழைக்க வேண்டியது இருக்கும் கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா புவி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டோ பில்டரோ அல்லது டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களோ அந்த மாதிரி குவாரி பிசினஸ் செய்யக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களை தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசினியர்கள். அப்போ இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும், இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தணும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்வீர்களே ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் அடியேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற இரண்டு ட்ரஸ்ட்களை நிறுவி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும், அதில் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தர்மகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம். ஆகியனாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள் நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடமளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு
மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.